ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டர்ஃப்ரை வித் மீ, உங்கள் ஹோஸ்ட் கார்த்திக். நம்ம ஸ்டர்ஃப்ரைல வாரம் ஒரு ஹோட்டல் போயிட்டு அந்த ஹோட்டலை பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஒரு ஹோட்டலில் வந்து என்ன குஷனில் வந்து ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான செஃப்லாம் வேலை செய்கிறாங்க, என்னென்ன மாதிரியான கூட்டங்கள் வராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த வருஷத்தில் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசிஆரில் இருக்கிற ஊரி ஜிப்ங்கிற ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன கொரியன் ஃபுட்லாம் ரொம்ப ஃபேமஸ், அதை எப்படி செய்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு த ஷோ. Well, ma'am, thank you so much for having our crew stir fry over here. Well, viewers, பார்த்தீங்கன்னா நம்ம ஈசியா ரீஞ்சம்பாக்கம்ல இருக்கிற வூரி ஜிப்ங்கிற ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் மிஸ்ஸஸ் சாந்தி பிரின்ஸ் மேம் நம்ம கூட இருக்காங்க. இன்றைக்கி இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய குசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு சில இடத்துல வந்து கொரியன் குசைன்ஸ்னு சொல்லுவாங்க, ஆனால் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சில பேர் வந்து ட்ரை பண்ணி சொல்லுவாங்க, பா சாப்பிட்டா கொரியன் குசைனில் தான் ட்ரை பண்ணோம். ஈசியாவில் வந்துகிட்டு இருக்கும்போது என்னடா பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கீழே பார்த்தா வந்து கொரியன் குசைன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். சொல்லுங்கள், இந்த ஊரி ஜிப் அதோட ஆக்சுவல் மீனிங் என்ன? ஊரி ஜிப்னா அவர் ஹோம், ஊரி இஸ் அவர் அண்ட் ஜிப் இஸ் ஹோம். ஊரி ஜிப் இஸ் அவர் ஹோம், கொரியன் மொழியில் வந்து அவர் ஹோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு இங்கே ஈஞ்சம்பாக்கம்ல எவ்வளோ வருஷங்கள்ல, எவ்வளோ மாசங்கள் ஆகுது? இது ரொம்ப நியூலி ஓப்பன்டு தான். இது வந்து ஆக்சுவலி எங்களுக்கு சக்ராவோட இன்னொரு டிவிஷன் தான் இது. ஸோ 2 months தான் ஆச்சு. ஸோ 2 மாதத்தில் வந்து பீப்புள் கிட்ட என்ன அப்ரோச், என்ன ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு? ஆக்சுவலாக நிறைய வந்து கொரியன்ஸும் வராங்க அண்ட் நம்ம இந்தியன்ஸ் அண்ட் எக்ஸ்பேர்ட்ஸ் எல்லாருமே வராங்க. யூனோ லைக் ஈவன் ஆர் ஓன் பீப்புள் லைக் திஸ் ஃபுட். ஆல்ரைட். ஏன்னா உள்ள வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ஸ்லாம் வந்து இந்த ஒரு ஏஷியன் ஃபிலிமோட ஃபீல் கொடுக்குது. சுற்றி பார்க்கும்போது டாலு, அதே மாதிரி வந்து இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிளான்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கீங்க, ப்ளஸ் இந்த ஓப்பன் லானு. ஸோ ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி இந்த மாதிரி தீமில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள்? தீமே வந்து ஏஷியன் தீம் தான் வந்து நாங்கள் இன்டீரியர் பண்ணும்போதே வந்து நினச்சோம் இது. அண்ட் இட் ஆல் கேம் டுகெதர். ரொம்ப நாள் ஆச்சு இது, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது நாங்கள் இன்டீரியர் டெக்கரேட்டர்லே இல்லை. இது வந்து நாங்கள் வி லிவ்ட் இன் கொரியா ஃபார் ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் அண்ட் வீவ் ட்ராவல்ட் லாட் ஆஃப் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஸோ அந்த மாதிரி அங்கே போகும்போது அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே நம்ம செட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அண்ட் இந்த கலர் சூஸ் பண்ணதுல இருந்து எல்லாமே ஒன்னொன்னு நாங்கள் டீடைல்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப வைப்ரண்டாக இருக்கு. கொரியன் ஃபுட் ஏன்னா இப்போ இந்தியன் ஃபுட் இல்லைன்னா வந்து சைனீஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், ஃபுட்டு கேட்ட இன்ஸ்டண்டாக சொல்லிடலாம். பட் கொரியன் ஃபுட்னு சொல்லும்போது சம்திங் வெரி நியூ. சொல்லுங்க, கொரியன் ஃபுட்ல என்ன ரொம்ப ஃபேமஸ் இங்கே போயிட்டு இருக்கு? கொரியன் ஃபுட் வந்து பேசிக்காக வந்து இட்ஸ் வெரி ஹெல்த்தி ஃபுட். மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்ல வந்து 0 oil கொரியன் ஃபுட்ல, அண்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் போனீங்கன்னா கொரியாவில் வந்து நம்ம முன்னாடியே தான் குக் பண்ணுவாங்க. ஸோ வி நோ வாட் இன்க்ரீடியன்ஸ் தே ஆர் யூஸிங் அண்ட் ஹவு ஃப்ரெஷ் த மீட் இஸ், ஹவு ஃப்ரெஷ் த வெஜ். So the same concept is only we are doing here. So அங்க எப்படி ஃபாலோ பண்ணங்களோ அதே தான் இங்க நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சரி மேம், ஃபுட்டுன்னு சொல்லும்போது நிறைய இடத்துல வந்து ஆஸ் யூஷுவல் டயலாக் தான், எங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சு காமிக்க போகிறீங்கன்னு. பட் கொரியன் சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த கொரியன் ஃபுட்டில் எங்களுக்காக ஃபஸ்ட் என்ன குக் பண்ணி காமிக்க போகிறீங்க? இன்னைக்கு வந்து 2 விதமான ஆப்பிடைசர். ஒன்று வந்து டூபு சோரிம். டூபு சோரிம் வந்து இட்ஸ் மேட் ஆஃப் டோஃபு. நம்ம வந்து டோஃபு சொல்லுவோம், கொரியன்ஸ் வந்து டூபு சொல்லுவாங்க. ஸோ இது டூபு சோரிம்ங்கிறது டோஃபில் வந்து டாப்ட் அப் வித் வெஜிடபிள். இட்ஸ் அ வெஜிடேரியன் டிஷ். என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க? அதில் வந்து பேசிக்காக ஆனியன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் கார்லிக், அப்புறம் சில்லி பவுடர், சுகர், சால்ட், அதுக்கப்புறம் வி செசமி ஆயில். செசமி ஆயில், செசமி சீட் வந்து கொரியன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செசமி ஆயில், செசமி சீடு, எஸ் அண்ட் சோய் சாஸ் ஸோ தீஸ் ஆர் த பேசிக் இன்கிரீடியன்ட்ஸ் ஃபார் தட். எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம், ஏன்னா கொரியன் ஃபுட் நம்ம ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியாது, வந்து ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்க சொன்ன இந்த டூ பூச்சரம் இது வந்து செய்யிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 to 15 minutes பண்ணிடலாம். கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்க. ஸோ இதே இன்ட்ரெஸ்டோட இவங்க சொன்ன அந்த டூ பூச்சரம் கிச்சன்ல எப்படி குக் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
மேம் நீங்கள் சொல்லும்போது கூட நான் என்னடா இவங்க இவ்வளோ சொல்கிறாங்கன்னு அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் பார்க்கும்போது வந்து விஷுவலாக ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கேன். சொல்லுங்க, இது எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க எதை கலர்லாம் ஆட் பண்றீங்களா? கண்டிப்பா ஒண்ணுமே எதுவுமே கிடையாது, இட்ஸ் எல் எவ்ரிதிங் இஸ் நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஸ்பூன் ஃபோர்க் பத்தி பேசணும்னு சொல்றோம், ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. இது வந்து எப்படி செலக்ட் பண்ணி எடுத்தீங்க இதெல்லாம்? இது ஆக்சுவலா we got it from ஜெய்ப்பூர். இதெல்லாம் ஹேண்ட்மேட். இது எவ்வளவு வருஷம் ஆனாலும் ஒண்ணும் ஆகாது. சோ இட்ஸ் a காப்பர் பித்தளை சொல்வாங்கல்ல அதோட. ப்ளீஸ் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஃபோ இதுல இதை யூஸ் பண்ணி சாப்பிட தெரியுமா? ஓகே. நான் தெரிஞ்சதாச்சு போயிடுவோம். நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி மேபி சோ இந்த நெக்ஸ்ட் டைம் ஐ மீட் யூ நான் ஐ ட்ரை வித் த ஓகே சாப்ஸ்டிக்ஸ். சாந்தேல ரெண்டு குச்சியில் வச்சு சரியான விதத்தை காமிச்சாங்க. நம்ம அப்படிலாம் இல்லை, நம்ம பேசலாம், நம்மளுக்கு வராதெல்லாம் ட்ரை பண்ண தேவையில்ல. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதை நான் சாப்பிடும்போது எனக்கு என்ன ஃபீல்னா, நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற அந்த ஆயிலு ப்ளஸ் அதுமேல நீங்கள் டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது கூட இந்த டோஃபும் நான் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சுவியாக இருக்குது. இது கூட வந்து நீங்கள் வேற ஏதாச்சும் இந்த சாஸ் மயோ அது கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதுக்கு ஆக்சுவலாக டிப் வச்சே சாப்பிடலாம். என்ன டிப் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்? யூஸ்வலாக சிசமி ஆயில் டிப் நல்லா இருக்கும். ஓகே, வெரி டிஃப்ரெண்ட். சிசமி ஆயில் இதனால என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு? சிசமி ஆயில் நல்லா சிசமி ஆயில் வந்து இட்ஸ் வெரி குட், இட்ஸ் கூலிங் எஃபெக்ட் டு த பாடி. நம்ம நல்லெண்ணெய் இது இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய்ங்கிறது அதே தான். சிசமி ஆயில் வந்து எள்ளோட எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கூட வந்து நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸ் கஸ்டமர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணால் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஒரு ஹைலைட் என்னன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து நிறைய ஃபுட் வந்து ஃபிங்கர் லிக்கிங் ஃபுட்டு, அந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் இருக்குது. அது சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வெயிட் கெயின் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி இந்த ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்களாம் இப்போ வந்து பார்க்கும்போது நானும் ரொம்ப எமையாக சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரியான டிஷ் வந்து புதுசாக ட்ரை பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நான் அடுத்ததை என்ன சாப்பிட போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மேம் உண்மையிலே வந்து சொல்லணும்னா டேஸ்ட் வந்து வெஜ்ஜில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது அந்த டோஃபோட ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எண்ணெயை வந்து மெய்மறக்க வச்சிருச்சு. சொல்லுங்க மேம், நம்ம அடுத்தது என்ன ட்ரை பண்ண போகிறோம்? அடுத்தது வந்து காம்புங்கி. காம்புங்கின்றது வந்து ஃப்ரைட் கார்லிக் chicken. So we use the boneless chicken. Okay. So which is very healthy. And adu vandu namba vandu garlic fried panaporum. So we'll marinate it. Ingle paathirpinga. So we take that and the leeks nu solluvanga. And the leeks appuram the chili powder adellame potu oil potuttu nalla vandu saute pannittu adha filter panni and the oil la dhaan idu cook panaporum. So adu appo and the leek oda flavor garlic oda flavor ellame vandu and the chicken la vandu pogum. And adu அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த சிக்கனையும் வந்து நல்லா அந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச், அதாவது வி டோன்ட் யூஸ் கார்ன் ஸ்டார்ச், பொட்டேட்டோ பவுடர்ல. ஆமாம், அது அது தட் இஸ் த ரெசிபி ஃபார் பேசிக்லி ஃபார் கொரியன் ரெசிபி. பொட்டேட்டோ ஸ்டார்ச் பவுடரில் நல்லா மேரினேட் பண்ணிட்டு அதை ஃப்ரை பண்ணிட்டு சாட்டே பண்ணுறது. இட்ஸ் அ செமி கிரேவி. நீங்கள் சொல்லும்போது அந்த கொரியன் ஃபுட் எல்லாமே சாட்டே பண்ணி தான் சாட்டே பண்ணுவாங்க, இல்லாட்டி சூப்ஸ். சூப்ஸ், ஓகே. இப்போ நீங்கள் சொல்லும்போது சிக்கன், நான் நிறைய இடத்துல வந்து இந்த பாயிண்ட் அடிக்கடி கேட்பேன். ஏன்னா வந்து ஹெல்த் இஸ் வெல்த் அண்ட் ஹெல்த் இஸ் ஹைஜின். பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மீட் வந்து சிக்கனாக இருக்கட்டும் இல்லை லேம்பாக இருக்கட்டும், காம்புங்கி செய்யறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். காம்புங்கி கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இதே இன்ட்ரெஸ்டா இவங்க சொன்ன இந்த காம்புங்கி சிக்கனை வந்து கிச்சன்ல எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
Well, my friends, a special episode, a Korean episode. பேர்ல வந்து கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. காம்போங்கி சிக்கன். காம்போங்கி. அப்பா கரெக்ட்டா சொல்லிட்டா. Thank you. கொஞ்சம் அந்த செமி கிரேவியா இருக்குல மேம். ஆமா. சாஸ் ஓகே. டாஸ் பண்ணி சாஸ் அந்த சாஸ் வந்து வேற எங்கயுமே கிடைக்காது. இங்க மட்டும் தான் கிடைக்கும். நம்ம பண்ற சாஸ் அது இன் ஹவுஸ்ல பண்ற சாஸ். ஓ ஓகே. Well, we'll start feasting on this. சாப்பிடும்போது வாட் ஐ கேன் ஃபீல் இஸ் மசாலாஸ் லாங் வித் த ஆயில் லாங் வித் த சாஸ் இது எல்லாமே அந்த மீட்டுல போயிட்டு அந்த மேரினேஷன் டைம் இது கடிச்சு சாப்பிடும்போது மீட் இஸ் அ லிட்டில் ஹார்ட் பட் யூ கேன் டேஸ்ட் யூ கேன் ஃபீல் த டேஸ்ட் ஆஃப் கார்லிக் அதே மாதிரி அந்த சாஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ப்ரொபோர்ஷனில் நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும் இப்போ இதை வந்து பார்க்கும்போது சடனாக இட் கிவ்ஸ் யூ ஃபீல் ஆஃப் ஒரு லைட் கிரேவி செமி கிரேவின்னு கூட சொல்ல முடியாது சோ இது வந்து கிரேவி மாதிரி பண்ண முடியுமா இது இந்தோட டிஷ் இவ்ளதான் இவ்ளதான் ஓகே இப்போ இது வந்து வேற ஏதாவது மெயின் கோர்ஸோட மேட்ச் அப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா இது தி அப்பட்டைசர்ஸ் லைக் இப்போ நம்ம வந்து சிக்கன் டிக்கா அந்த மாதிரி பன்னீர் டிக்கா மாதிரி இது வந்து ஜஸ்ட் an அப்பட்டைசர் ஓகே சோ மெயின் கோர்ஸ்க்கு முன்னாடி இது வந்து மெயின் கோர்ஸ் ரெடி எஸ் ரொம்ப டிஃபரண்டா இருக்கு பிகாஸ் இது டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்வீட் உங்களுக்கு வந்து காரம் கூட சொல்ல முடியாது பட் இது வந்து ஸ்பைசினஸ் பண்ண முடியுமா ஸ்பைசியாவும் பண்ணலாம் பட் வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ் இது வந்து ஸ்வீட்டா இருந்தா நல்லா இருக்குமா இல்ல ஸ்பைசியா இருந்தா நல்லா இருக்குமா இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்பிள்ஸ் டேஸ்ட் சில பேர் வந்து ரொம்ப ஸ்பைசியா கேட்பாங்க அப்ப நம்ம வந்து நல்லா ஸ்பைசியா பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டிஃபரண்டா இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ் இட் டசன்ட் மேட்டர் நம்ம எங்க போய் சாப்பிடுறோம் அதே மாதிரி வந்து எந்த குசைன் ஃபாலோ பண்றோம் பட் இந்த மாதிரியான ஒரு டிஃபரண்டான குசைன்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் இது நீங்க ட்ரை பண்ணும்போது யூ கெட் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஏன்னா இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் டுவர்ட்ஸ் ஏஷியன் கல்ச்சர் அவங்க பின்னாடி வச்சிருக்கிற அந்த போர்ட்ரேட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பின்னாடி இருக்கிற பிளான்ஸாக இருக்கட்டும் உள்ளே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும் என்னடா இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் எங்கே தான் நம்ம சிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன்னா ஸ்ட்ரீட்டில் பார்க்கும்போது ஓப்பன் லான் இருக்கு ஸோ லான் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் அக்காமடேட் எனி பார்ட்டிஸ் ஆனால் எவ்வளோ கெப்பாசிட்டி ஹண்ட்ரட் ஆல்ரைட் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸோட இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் குசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணோம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் அடுத்ததை என்ன சாப்பிட போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வெல் வியூவர்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் ரொம்ப ஸ்பெஷலான எபிசோட் பார்த்தீங்கன்னா கொரியன் ஃபுட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் உண்மையிலேயே ரொம்ப ஜெலஸியாக இருக்கு சார் நிறைய டிஷஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரியான குசைன்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டோம் மேடா பட் ஆனால் வந்து இன்னைக்கு நம்ம ஃபீஸ்டிங் டைம்ல வந்து இன்னும் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ண போகிறோம் சொல்லுங்க எங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன செஞ்சு காமிக்க போறீங்க நெக்ஸ்ட் வந்து தக்கல்பி தக்கல்பினா தக்னா சிக்கன் ஸோ இட்ஸ் அகெயின் அ ஸ்டர் ஃப்ரைட் சிக்கன் வித் வெஜிடபிள்ஸ் ஸோ அந்த சிக்கன் வந்து யூஸ் பண்ணுறது வந்து வி யூஸ் த தை மீட் விச் இஸ் அகெயின் அ போன்லெஸ் மீட் ஓகே ஸோ அந்த போன்லெஸ் மீட் வந்து நம்ம மேரினேட் பண்ணுறது வந்து ஆப்பிள் ஆனியன் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா திஸ் வில் பி குக்ட் ஆன் த டேபிள் ஓகே ஸோ எல்லாமே இந்த இதுக்கு வந்து என்னன்னா ஒரு கேபேஜ் பெட் செட் பண்ணிட்டு ஒரு ஒரு வெசல்ல கேபேஜ் பெட் செட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ரைஸ் கேக்கு லீக்ஸ் அப்புறம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெஜிடபிளோட ஃப்ரூட் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் போறது ஏனா வெஜிடபிள்லாம் பியூர் வெஜிடபிள் சாப்பிடுவாங்க இல்ல இது ஃப்ரூட் வந்து வெறும் பேஸ்ட் பண்ணிடுவோம் அந்த ஆப்பிள் ஆனியனும் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு अदर இன்கிரிடியன்ட்ஸ் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதை வந்து சிக்கனோட mix பண்ணும்போது நல்ல டேஸ்ட் வரும் அதுக்கு அடேங்க அப்ப ஓகே இது வந்து செய்யிறதுக்கு இல்ல வெரி ஏனா நீங்க சொல்றதே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு அதே மாதிரி இந்த டிஷ் வந்து செய்யிறதுக்கு இல்ல இந்த டிஷ் வந்து உள்ள प्रिபெயர் பண்ணி இந்த மாதிரி சாஸ் அதெல்லாம் प्रिபெயர் பண்றது 10 minutesல प्रिபெயர் பண்ணி வெளிய வந்தேன்னே இது வந்து இட் வில் பி குக்ட் ஆன் த டேபிள் சோ சிக்கன் வில் பி குக்ட் ஆன் த டேபிள் அலாங் வித் த வெஜிடபிள்ஸ் ஒரு 25 to 30 minutes அவ்வளவு அவ்வளவுதான் ஆகும் ஓ வாவ் கிரேட் பாத்தீங்களா ஒரு டிஃபரண்டான டிஷ் சொல்றாங்க அது கூட வந்து ரெண்டு மூணு சாஸஸ் பிளஸ் நிறைய இன்கிரிடியன்ஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டா சொன்னாங்க இதுக்கு அடுத்து நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம் இதுக்கு அடுத்து வந்து டெசர்ட் வந்து நம்ம வந்து சாகோ இருக்கு இல்லையா ஜவர்சி இருக்குல்ல தட் இஸ் வித் கோகனட் மில்க் அண்ட் மேங்கோ ஸோ தாய் பீப்புள் வந்து தே யூ நோ தாய் யூனோ தே யூஸ் ஜவர்சி ஓகே அண்ட் தே யூஸ் கோகனட் மில்க் அண்ட் மேங்கோஸ் ஸோ இந்த மூணு காம்பினேஷன்ல வந்து ஒரு டெசர்ட் இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் இட் இது வந்து சம்மருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் இட்ஸ் ஃபில்ட் வித் ஐஸ் கியூப்ஸ் ஆமா ஓகே ஸோ அந்த கோகனட் மில்க் அந்த சாகோ அந்த இட்ஸ் ஃபில்ட் வித் ஐஸ் கியூப்ஸ்னு வரும்போது ரொம்ப நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த டெசர்ட் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து மொழி முக்கியத்துவம் இல்லை நீங்கள் ரெண்டு டிஃப்ரெண்டான டிஷ் சொன்னீங்க பேரை சொல்லும்போதே வந்து யோசிக்கிறேன் என்ன பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரை ஈஸியாக கற்றுக்கலாம் அதுக்கு முதல்ல இவங்க சொன்ன இந்த ரெண்டு டிஃப்ரெண்டான டிஷ்ஷை வந்து கிச்சனில் எப்படி குக் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க
பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், ஸ்டர் ஃப்ரைக்கு உண்மையான மீனிங் வந்து இந்த டிஷ் தான். அந்த டிஷ் பேர் வந்து தக்கல் பி, கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, லைவாக தான் குக் பண்ணுறாங்க, இதில் வந்து எந்த அடிஷ்னல் கலர்ஸும் ஆட் பண்ணல. பட் ஆனால் இந்த ஆரஞ்சு, இந்த கோல்டு கோல்டிஷ் ஆரஞ்சு எடுக்கிறதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். அது அந்த மேரினேஷனில் இந்த ஆப்பிள் அண்ட் தட் ஆனியன் வேணும், லைக் அலாங் வித் த சில்லி பேஸ்ட். ஓகே, சுட சுட உங்கள் மனதை தொட. பா, எவ்வளோ ஹீட்டாக இருக்குப்பா. And இது கூட வந்து ரைஸ் கொடுத்திருக்கீங்க. ரைஸ், ஆமா, ரைஸ் mix பண்ணி சாப்பிடலாம். Or is this a normal rice? Please, ma'am. Sticky, it's a sticky rice. Okay, it's a sticky rice. Sticky. Okay. அந்த ஒரு மாதிரியான ஸ்பைசினஸ்னு சொல்லும்போது அதில் பெப்பர் லைட்டாக தூக்கலாக இருக்கும், அதே மாதிரி சால்ட்டியாகவும் இருக்கும். ஹவ் எவர் ஃபீஸ்டட் ஆன் தட்? இந்த பாயில்டு வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த வாட்டர் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது யூ கெட் அ டேஸ்ட். ஸோ அந்த டேஸ்ட் இருக்குது. ட்ரை ஆன் த தாய் டெசர்ட். அது தேங்காய் பால், அது கூட வந்து மாங்காய் கட் பண்ணி போட்டிருக்காங்க. மாங்காய் அப்புறம் அது கூட ஜவர்சி இருக்கு. ஜவர்சி தேங்காய் பால் சொல்லும் போது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் வருது கேரளா தான். அவங்க தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தாய் பீப்புள் தே யூஸ் கோகனட் மில்க் இன் ஆல் தேர் ஃபுட். மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ தாய் டெசர்ட். நானும் வந்து ரொம்ப காரசாரமான எபிசோடாக இருக்கும் ஆ ஹோ அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் உண்மையிலேயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரேட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி வெரி எக்கனாமி. நீங்கள் வந்து ஒரு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த மாதிரியான டைமில் வந்து நம்ம எங்கேயாச்சும் மீட்டிங் போகலாம், இல்லை வந்து ஃபேமிலியில் யாராச்சும் ஒரு ஜஸ்ட் ஒரு டின்னருக்கோ இல்லை லஞ்சு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா, சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் பின்னாடி பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த கொரியாவில் வந்து எந்தெந்த ஊரில் வந்து நீங்கள் பார்க்கலையோ அந்தந்த போர்ட்ரேட்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக. ப்ளஸ் பின்னாடி பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துச்சு நான் இன்டோரில் வேணாம் அவுட்டோரில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, தே ஹாவ் அ பியூட்டிஃபுல் லான். ஸோ அந்த லான் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் அகாமடேட் அப் டு 100 பீப்புள். ஸோ உங்களோட ப்ரைவேட் பர்த்டே பார்ட்டிஸு, இல்லை என்கேஜ்மெண்ட்டு, இல்லைனா எனி ஹாப்பி அக்கேஷன் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வெல் மேம், பார்க்குற நம்ம வியூவர்ஸ்க்கு இஃப் யூ வாண்ட் டு ஷேர் எனி குட் திங் அபவுட் ஆர் ரெஸ்டாரண்ட், ஹியர்ஸ் யுவர் ஸ்லாட். திஸ் வில் பி அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ, நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. பிகாஸ் கொரியன் ஃபுட் வந்து ஒரு யூ வில் ஹவ் சீன் கொரியன் ரெஸ்டாரண்ட் ஓன்ட் பை கொரியன்ஸ், but this is the first restaurant which is owned by our people, you know, like Indians. And in the food um pathingana ellame nammaloada taste bud ku suit aagra madri da irukke ella dishes um, and it will be a different experience. And you can you know, this place also we are planning on lot of Korea, inge ulla vandana Korea kulla varra madri events ellame nariya plan pannitirukom, like K-pop event, K-drama events, adukapram singer karaoke events, birthday party you can celebrate. So come and you can actually relax with your family and just come and experience this restaurant. So kandipa one different ana experience ungalku thevena, just visit. Idhu neenga correct ah enga irukku nu paathina nam ECR la Injambakkam theater opposite la da irukke. So kandipa avanga, we are open 24/7. Make sure you guys are visiting with your family and having a wonderful experience. Nare perunda nam shows pathi unga reviews comments ellame share pannirukinga, a big salute to all these wonderful people. அண்ட் நிறைய பேர் வந்து உங்கள் ரிவ்யூஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க, என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கிற அஃபிஷியல் பேப்பர்ஸ் டிவி பேஜை லைக் பண்ண மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்லாம் வந்து நம்ம பேஜில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறோம். திஸ் இஸ் யோர் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.